அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேற்று வந்து திருமந்திரத்தோட ஃபஸ்ட்டு திருமந்திரமான கடவுள் வாழ்த்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது திருமந்திரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திருமூலரை பற்றி ஒரு சின்ன கதைங்க. திருமூலரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, அதில் ஒரு கதையை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ திருமூலர் வந்து வடநாட்டில் ஆசிரமம் அமைச்சு தவம் செஞ்சுட்டு இருந்தாருனும், அவர் வந்து அட்டமா சித்திகளில் வல்லவர்னு கூறப்படுது. அது போக ஒரு சமயம் அவர் வந்து ஆகாய மார்க்கமாக ராஜேந்திரபுரம் என்கிற பாண்டிய நாட்டு மேலே போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ பாண்டிய நாடு வேற எங்கேயும் தெரியும் இல்லையா, நம்ம தமிழகத்தில் தான் வந்து அந்த காலத்தில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு வந்து மூவேந்தர்கள் ஆண்ட நாடு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை பாண்டிய நாட்டுக்கு மேலே போயிட்டு இருந்த போது அவர் வந்து அந்த ராஜேந்திரபுரத்தை ஆண்டுட்டு இருந்த மன்னன் வீரசேனன் வந்து இறந்து கிடப்பதை பார்க்குறாரு வனத்துக்குள்ள. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அவருக்கு மனசு கேட்கல, ஐயோ நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜேந்திரபுரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து அரசன் இல்லாமல் அவங்க ஒரு வழி இல்லாமல் திக்கு இல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு வந்து கருணை உள்ளத்தோட வந்து என்ன செய்கிறாருன்னா, அதாவது வீரசேனன் மன்னன் இருக்கார் இல்லையா, ராஜேந்திர புறத்தோட மன்னன் வீரசேனனோட உடல்ல கூடு விட்டு கூடு பாஞ்சு வீரசேனன் ரூபத்துல அந்த நாட்டுக்கு போறாரு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அவரு இயல்பா ஆட்சி நடத்த ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி அவரோட மனைவி ராணி வந்து மன்னன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட இயல்பா வந்து பழகும் போது என்னன்னா அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. ஸோ இதை தாங்காம வந்து அவர் வந்து வெளியேறுகிறாரு நாட்டை விட்டு. ஸோ நாட்டை விட்டு வெளியேறதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட குறிக்கோளே வந்து காய சித்தி பெற்று பிரம்ம ஞானத்தை அடையிறது தானாம். ஸோ அதனால வந்து என்ன செஞ்சாரு, மறுபடியும் தவம் ஏற்ற ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இவர் தவம் செய்யறத பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, நிறைய சீடர்கள் வந்து அவருக்கு சேர்ந்துடுறாங்க. அந்த சீடர்கள் எல்லாம் வந்து உங்களோட அறிவை எங்களுக்கும் வந்து பகிர்ந்துக்குங்க அப்படின்னு வந்து அவரை வேண்டும் போது திருமூலர் வந்து அந்த சீடர்களுக்காக வைத்திய பயிற்சி, யோக பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாரு. அது போக திருமூலர் என்ன பண்றாருன்னா, நிறைய ஞான சாஸ்திரங்களை ஏற்றாரு. அப்படி ஒரு ஞான சாஸ்திரத்தை தான் வந்து திருமந்திரமா நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய கதைகள் இருந்தாலும் இந்த கதையும் சுவாரஸ்யமா இருக்கிறதுனால உங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது திருமந்திரம், கடவுள் வாழ்த்துல இருக்கிற ரெண்டாவது திருமந்திரம் பத்தி பார்ப்போம். கடவுள் வாழ்த்துல மட்டுமே மொத்தம் 50 திருமந்திரம் இருக்கு. ஸோ நாம் இப்போ ரெண்டாவது திருமந்திரம் பார்க்க போறோம். ரெண்டாவது திருமந்திரம் வந்து காலனுக்கு காலன் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நால் திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே அப்படின்னு இருக்கு. இதற்கான விளக்கத்தை இப்ப பார்ப்போம். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் போற்று இசைத்து தேடி பாடி பணிஞ்சு வணங்கும் அந்த புனிதமானவனை, ஒரு தூயவனை, அவனை துதிக்கிறதுனால நம்ம ஆன்மாவும் தூய்மைப்படுத்தப்படுது அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நாலு திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, இந்த நான்கு திசைகளுக்கும் அவன்தான் தலைவன். நல்ல மாதுக்கும் நாதனை, அதாவது இறைவனை வந்து மாதுருபாகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னோட துணைவியான சக்திக்காக பாதி உயிரை தந்தவன் அப்படிங்கிறது பொருள்படுது. அதோடு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மூவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு இயக்கும் சக்தியாகவும் இயங்கும் சக்தியாகவும் இறைவனே இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறது. இயக்கும் சக்தி வந்து சிவனாகவும் இயங்கும் சக்தி வந்து பார்வதியாகவும் நம்ம வந்து இங்கே பொருள் கொள்ளலாம். ஸோ இங்கே ஈக்குவாலிட்டியும் போதிக்கப்படுது, ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ரூபத்தில் இறைவனை வழிபடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல மாதுக்கும் நாதனை அப்படிங்கிற வரிகளுக்கு பொருள் கொள்ளலாம். மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனம், அதாவது மேலே சொன்ன இந்த நான்கு திசைகளில் இருக்கிற தென் திசைக்கும் அவனே தலைவன். ஏன் வந்து இங்கே தென் திசை வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அடிக்கடி ஒரு மந்திரம் கேட்டிருப்போம் இல்லையா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிறோம். வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் தலை முதல் கழுத்து வரைக்கும் இருக்கிற உடல் பகுதி வந்து தென் திசையாகவும் அதுக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து வடதிசையாகவும் சொல்கிறாரு. அதாவது தென் திசை வந்து தென் திசையில் இருக்கிற கழுத்திலிருந்து
சிரசு வரைக்கும். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம தேடுற ஞானம், நம்ம செய்கிற தவம் எல்லாமே வந்து நம்ம ஒருநிலைப்படுத்துறது புருவமதி. அந்த ஏன் புருவமதி, புருவமதிக்குள் தான் வந்து நம்ம மூன்றாவது கண்ணை திறக்க முயற்சி செய்கிறோம். அங்கே தான் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், யோகம் சம்பந்தமான, ஞானம் சம்பந்தமான எல்லா கிளாண்ட்ஸுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால தென்திசை வந்து முக்கியப்படுத்தி சொல்லப்படுது. ஸோ வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமந்திரத்தை படிக்கும்போது சுத்த சன்மார்க்கத்தோட உண்மை விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மை விளங்குது இல்லையா நமக்கு. ஸோ அடுத்த வரி வந்து, கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே. அப்படின்னா என்னன்னா, கூற்றுனா வந்து காலம், அதாவது காலம் அல்லது நம்மளோட யமன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வினை, வினை பயன்கள், கர்மா, இது எல்லாமே வந்து கூற்றுக்கு நம்ம பொருள் கொள்ளலாம். கூற்று உதைத்தானே, அந்த காலனுக்கே காலனா, நம்ம வினைகளையும் தீர்ப்பவன் அந்த இறைவன் தான். ஸோ அதனால் அவனை வணங்கும் போது நாம் அந்த காலனையே வென்றலாம், வினை பயன்களையெல்லாம் அறுத்து நம்ம முக்தி அடையலாம், இறைவா பெருநிலை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திருமந்திரத்தில் வந்து முக்கியமாக சொல்லப்படுறது வந்து சாகாக்கலை, அதாவது மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது வந்து முக்கியப்படுத்தி சொல்லப்படுது. ஸோ நாம் எப்போ வந்து இறைவனை நாடி நம்ம அவனை உணர்கிறோமோ வந்து நம்ம காலனையும் வென்றிடலாம். அந்த காலனையும் வெல்லக்கூடிய சக்தியை வந்து யார் கொடுப்பாங்கன்னா, காலனுக்கே தலைவனான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இங்கே பொருள் கூறலாம். ஸோ கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே. ஸோ வினை பயன்களையெல்லாம் அறுக்கும் அந்த தலைவனை நான் போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது திருமந்திரத்துக்கான முழு பொருள். ஸோ நம்ம மூணாவது திருமந்திரத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எப்பா கணேஷா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.